சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாருன்னச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. முதலில் ஆச்சாரிய வந்தனம். ஔஷதம் பவ ருஜேத்வதீக்ஷணம் ஈஷதுத்பவது பாபபீஷணம் சோஷகோ பவ கதேஷணாததே ரோஷகோபமுகதோஷவர்ஜித. இந்த புதிய ஸ்லோகத்துக்கு அர்த்தம், மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமியே, உமது பார்வை த்வதீக்ஷணம் பவருஜே ஔஷதம் பிறவி என்னும் நோய்க்கு மருந்தானது. பவம் என்றால் பிறவி, ருக் என்றால் வியாதி, பவருஜே பிறவி என்னும் வியாதிக்கு ஔஷதம் மருந்தானது. அதாவது ஆச்சாரிய கடாட்சத்தாலே நமக்கு பிறவி இல்லாமல் போகும். பாபபீஷணம் கதேஷணா என்றால் அல்ப ஆசைகள், கெட்ட ஆசைகள். ஆசைகளிலே சில நல்ல ஆசைகளும் உண்டு, சில பெரிய ஆசைகளும் உண்டு. அப்படி இல்லாமல் சின்ன சின்ன ஆசைகள் எதை தீங்கு விளைவிக்கின்றனவோ அவற்றுக்கு கதேஷணா என்று பெயர். அந்த கதேஷணாவினுடைய ததி, நிறைய கதேஷணைகள் எங்களுக்கு இருக்கின்றன, அவற்றை நீர் உலர்த்தி விட வேண்டும். சோஷகோபவ, ஏனென்றால் அவை பசையுடன் இருக்கின்றன, அவை ஒட்டி கொண்டிருக்கின்றன, அவற்றில ஈரம் இருக்கிறது, அதனாலே ஒட்டிக்கொள்கிறது. அதை நீர் உலர்த்தி விட வேண்டும். மதுராந்தகம் திருமலை ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரிய சுவாமியே, ரோஷகோபமுக தோஷவர்ஜித, ரோஷம் கோபம் முதலிய தோஷங்கள் இல்லாதவரே என்று சம்போதனை. அப்படி ரோஷம் முதலிய தோஷம் இல்லாததால் ஏஷணத்தினுடைய சோஷணத்தை பண்ணுவார் என்று இதிலே கருத்து. இப்பொழுது இந்த ஸ்லோகத்திலே வழக்கம் போல இருக்கிற மூன்று சிறப்பம்சங்கள் என்னவென்றால், முதலாவது சொல் அணி, சப்த அலங்காரம், அனுப்ராசம் என்பது. அது இதிலே ரெண்டு விதமாக இருக்கிறது. முதல் விதம் ஷ என்கிற எழுத்து எட்டு தடவை வந்திருக்கிறது. இது பத அனுப்ராசம் என்று பெயர். வர்ணாவிருத்திர அனுப்ராச பாதேஷு ச பதேஷு ச என்கிறது காவியாதரசம். பதத்திலே ஒரு எழுத்தை திருப்பி திருப்பி போட்டால், வர்ண ஆவர்த்தி பண்ணினால் அந்த அனுப்ராசம். இது இந்த இடத்திலே பாதங்களிலும் இருக்கிறது, பதங்களிலும் இருக்கிறது. அதாவது நாலு பாதங்களிலேயும், நாலு அடிகளிலேயும் இரண்டாவது எழுத்து ஒவ்வொன்றிலேயும் ஷ என்று வந்திருக்கிறது. தமிழிலே இதை எதுகை என்று சொல்வார்கள். இங்கே எந்தெந்த பதங்களாலே இப்படி வந்திருக்கிறது என்று பார்த்தால், ஓஷதம் என்று முதல் வரியிலே, சோஷக்கோ என்று மூன்றாவது வரியிலே, ரோஷக்கோ ரோஷ என்பது நாலாவது வரியிலே, ஈஷத்து என்பது இரண்டாவது வரியிலே. இப்படி நாலு பதங்களுக்கும் இரண்டாவது எழுத்து ஷ என்று அமைந்த காரணத்தாலே பாதானுப்ராசம் வந்தது. அடுத்ததாக பதானுப்ராசம் இந்த ஷ என்கிற எழுத்து வேறு இடங்களிலேயும் வந்திருக்கிறது. ஈ ஷணம் என்று, பி ஷணம் என்று, ஏ ஷணா என்று, தோ ஷ என்று, இப்படி இந்த நாலு பதங்களிலேயும் கூட அந்தந்த பதங்களினுடைய இரண்டாவது எழுத்தாகவே இந்த ஷ என்று வந்திருக்கிற காரணத்தினாலே எட்டு பதங்களிலே, எட்டு வெவ்வேறு பதங்களிலே இரண்டாவது எழுத்தாக ஷ என்பது வந்து, அந்த எட்டும் ஒவ்வொரு வரிக்கும் இரண்டாக,
முதல் இரண்டு ஷ முதல் வரியிலே, அடுத்த இரண்டு ஷ இரண்டாம் வரியிலே என்று பிரிந்து கொண்டு அமைந்தபடியினாலே எட்டெழுத்து பிராசம் கொண்டது இந்த ஸ்லோகம். இது சப்தாலங்காரம். அதற்கடுத்தது ஸ்லேஷாலங்காரம் என்பது. ஸ்லேஷம் என்பது ஒரே பதத்துக்கு ரெண்டு அர்த்தம் வைக்கிற அலங்காரம். அது எங்கே என்றால், பவா என்கிற ஒரு பதம், அது முதலடியிலும் இருக்கிறது, இரண்டாவது அடியிலும் இருக்கிறது, மூன்றாவது அடியிலேயும் இருக்கிறது. ஔஷதம் பவ ஈஷதுத்பவ சோஷகோ பவ என்று மூன்று அடியிலும் இருப்பது மட்டும் இல்லாமல் மூன்று அடியிலேயும் ஒரே இடத்திலே அமைந்திருக்கிறது, அதாவது நான்காவது ஐந்தாவது எழுத்துகளாக. இப்படி பார்க்கும் பொழுது இதுவும் அந்த அனுப்பிராசம் என்கிற சப்தாலங்காரத்திலே சேரலாம். இப்பொழுது நாம் சொல்ல போவது ஸ்லேஷாலங்காரம். இந்த பவ என்பது வெவ்வேறு அர்த்தங்களிலே இருக்கிறது. பவ என்பது பூதாதுவிலிருந்து வந்தது எல்லா இடத்திலேயும், ஆனால் முதல் வரியிலே பவ ருஜே என்பதிலே வரும்பொழுது பவ என்றால் பிறவி என்ற அர்த்தம், இரண்டாவது வரியிலே உத்பவது என்ற இடத்திலே உண்டாகட்டும் என்ற அர்த்தம், மூன்றாவது வரியிலே பவ என்பது வினைச்சொல், சோஷகோ பவ உலர்த்துபவராக ஆகுக என்று பிரார்த்தனை. முதல் பவ பிறவி, கடைசியில் வந்த பவ ஆகுக என்ற வினைச்சொல். ஆக ஒரே பதத்துக்கு இரண்டு அர்த்தங்கள் மூலம் வேடிக்கை நடைபெற்றதாலே ஸ்லேஷாலங்காரம் என்பதும் இந்த ஸ்லோகத்திலே வந்தது. மூன்றாவதாக முத்ராலங்காரம், அதாவது இன்றைக்கு உபன்யாச விஷயம் என்னவோ அது ஸ்லோகத்திலே சூச்சிக்கப்பட வேண்டும், குறிப்புணர்த்தப்பட வேண்டும் என்பது. இன்றைக்கு எதை பற்றி பேசப் போகிறோம்? மும்மணி கோவையிலே ஒன்பதாவது பாசுரம் இன்றைக்கு ஆரம்பிக்கிறது. பாசுரத்தினுடைய முதல் வரி, வெற்புடனொன்றி ஐந்தையில் வெவ்வினை தீர் மருந்தொன்று என்று. இதிலே பெருமாளை மலையில் இருக்கிற மருந்தாக வர்ணிக்கிறார். அந்த மருந்து என்பது இன்றைய தலைப்பு என்பதை சூச்சிக்கும்படியாக இன்றைய ஆச்சாரிய வந்தன ஸ்லோகம் ஆரம்பத்திலேயே ஔஷதம் என்று ஆரம்பிக்கிறது. ஔஷதம் என்றால் மருந்து. ஔஷதம் பவ ருஜே ஸ்வதீக்ஷணம் என்று இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கும் பொழுது மருந்து என்கிற பதத்திலேயே ஆரம்பிக்கிறபடியாலே இன்றைக்கு மும்மணி கோவையிலே மருந்தை பற்றி இருக்கிற வரி இன்றைக்கு உபன்யாச விஷயம் என்பது குறிப்புணர்த்தப்படுகிறது. இவ்வாறாக ஆச்சாரிய வந்தன ஸ்லோகத்திலே அனுப்ராசாலங்காரம் என்கிற சொல்லணி, ஸ்லேஷாலங்காரம் என்ற இரட்டை பொருள் அணி, முத்ராலங்காரம் என்று உபன்யாச விஷயத்தை குறிப்பால் உணர்த்துகிற அணி என்ற மூன்று சிறப்பு அம்சங்களை பார்ப்போம். இப்பொழுது ஆச்சாரிய வந்தனத்துக்கு அடுத்தபடியாக ஹயக்ரீவ வந்தனம். திசந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயாதரங்கானுசராஹ்கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அமிர்தம் க்ஷந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும். தமிழிலே தேவ தயை கடாட்சம் என் பேச்சில் சந்தோஷம் தருகின்ற பீயூஷம் கொடுக்கட்டும் இல்லை தோஷம் என்று. இதிலே கடாட்சம் சந்தோஷம் பீயூஷம் தோஷம் என்ற நாலுமே சம்ஸ்கிருத பதங்கள், ஆனால் தமிழிலே அவை கையாளப்படுகின்றன. கடாட்சம் என்றால் பார்வை, சந்தோஷம் என்றால் மகிழ்ச்சி, பீயூஷம் என்றால் அமிர்தம், தோஷம் என்றால் குற்றம். தேவ தயை கடாட்சம் என்பது திசந்து மே தேவ என்கிற இடத்தில் வந்த தேவ, தயாதரங்க என்கிற இடத்தில் வந்த தயை,
அனுஜராஷ்கடாட்சாஹ என்கிறவன் இடத்துல வந்த கட்டாட்சம் தேவ தயை கட்டாட்சம் என்கிற மூன்று பதங்களுமே இந்த ஸ்லோகத்திலிருந்து எடுத்த பதங்கள். அடுத்தது என் பேச்சில் சந்தோஷம் என்பது சரஸ்வதி என்பதிலே என்பதற்கு பேச்சு என்ற அர்த்தம். என் என்பது மே திசந்து மே என்பது என்கிற விதத்தில் என் என்பது இருக்கிறது. என் பேச்சில் சந்தோஷம் தருகின்ற பீயூஷம் அமிர்தம், கேட்டவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை தருகிற அமிர்தம் அது எங்கே இருக்கிறது என்றால், அமிர்தம் ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம், இந்த அமிர்தம் தான் பீயூஷம், சந்தோஷம் தருகின்ற அமிர்தம் அது. திசந்து என்பதற்கு கொடுக்கட்டும் என்று தமிழிலே, இலை தோஷம் தோஷம் இல்லாமல் சம்ஷித காமதேனுவாக அண்டினவர்களுக்கு காமதேனு பசு போலே இது என்னுடைய பேச்சிலே இனிமையை கொடுக்கட்டும் தேவரையுடைய பார்வை என்று ஹயக்ரீவரிடத்திலே பிரார்த்தனை. ஆச்சாரிய வந்தனமும் ஹயக்ரீவ வந்தனமும் முடிந்தது. இப்பொழுது உபன்யாச ஆரம்பம். அடியவர்க்கு மையம் இருக்கிறானே தெய்வ நாயகன், அவன் இந்த அயிந்தை என்கிற க்ஷேத்திரத்திலே வெற்புடன் ஒன்றி மருந்தாக இருக்கிறான் என்பது இன்றைய விஷயம். வெற்பு என்றால் மலை, பர்வதம், அச்சலம், அந்த ஊரிலே இருக்கிற மலை, அந்த மலைக்கு ஔஷதகிரி என்று பெயர். அந்த வெற்புடன் அவன் ஒன்றி இருக்கிறான் என்பதை பற்றி இன்றைக்கு முதல் விஷயமாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஒன்றி என்றால் பொருந்தி. பெருமாள் தேவநாதன் அயிந்தையிலே அங்கிருக்கிற மலையோடு பொருந்தி இருக்கிறார், பொருத்தமாக அங்கே இருக்கிறார் என்பது. இதை விளங்கிக் கொள்வதற்காக ஒரு ஆழ்வார் பாசுரமும் ஒரு தேசிக ஸ்தோத்திர ஸ்லோகமும் முதலிலே கேட்கப் போகிறோம். இன்றைக்கு ஆழ்வார் பாசுரம் திருமங்கை மன்னனுடையது. இந்த க்ஷேத்திரத்துக்காகவே ஏற்பட்ட பதிகத்திலிருந்து இது ஒரு வரி போறும். அடியவர்க்கு மெய்யனாகிய தெய்வநாயகன் இடம் மெய்தகுவரை சாரல் என்பது ஆழ்வாருடைய பாசுரம். இந்த தெய்வநாயக பெருமாள் இருக்கிறாரே, அவருக்கு அடியவர்க்கு மெய்யன் என்கிற திருநாமமும் இருக்கிறது. தேவநாதன் தாசசத்யன் என்று இரண்டு திருநாமங்களையும் கொண்டவன் அடியவர்க்கு மெய்யனாகிய தெய்வநாயகன். அவனுடைய இடம் ஸ்தானம் தலம் எது என்றால் மெய்தகுவரை சாரல், மெய் தகுந்ததான, வரை என்றால் பர்வதம் மலை, சாரல் என்றால் அதனுடைய பக்கவாட்டு பகுதிக்கு சாரல் என்று பெயர். மலையினுடைய பக்கவாட்டிலே பெருமாள் தன்னுடைய இடத்தை கொண்டிருக்கிறார். பெருமாள் மலையோடு ஒன்றியிருக்கிறார் என்பதை தகு என்கிற பதத்தாலே தெரிவித்திருக்கிறார். தகு என்றால் அவரோக்கு தகுந்ததான மலை அது. இந்த பெருமாளுக்கு அந்த மலை தகுந்திருக்கிறது, அதனாலே அந்த மலையுடன் அவர் ஒன்றியிருக்கிறார், மலையுடன் பொருந்தியிருக்கிறார். மெய் தகு தேவநாதனுடைய திருமேனிக்கு தகுந்த என்று, தனக்கு தகுந்த மலையாக இருப்பதாலே அந்த வெற்புடனே ஒன்றி இருக்கிறான் பெருமாள். வெற்புடன் ஒன்றி ஐந்தையில் என்பதற்கு எந்த விதத்திலே தகுந்தது? இந்த பாசுரத்திலே சொல்லவில்லை, மெய் தகுந்தது என்று சொல்லியிருக்கிறார். திருமேனியும் மலை போல் இருக்கிறது, அதனாலே இந்த திருமேனிக்கு இந்த மெய்க்கு தகுந்ததாக அந்த வரை இருக்கிறது. திருமேனி கூட மலை போல் இருக்கிறது என்று இந்த இடத்திலிருந்து நாம புரிந்து கொள்ள வேண்டும். எந்த விதங்களிலே மலை போல திருமேனி இருக்கிறது என்று கேட்டால், அதற்கு நிறைய பொருத்தங்களை இவர்களே சொல்லித் தருகிறார்கள் வெவ்வேறு இடங்களிலே. முக்கியமாக உருவ பொருத்தம் இருக்கிறது, நிற பொருத்தம் இருக்கிறது, பெயர் பொருத்தம் இருக்கிறது, வணங்குவோர் பொருத்தம் இருக்கிறது என்று பல பொருத்தங்களை இந்த ஆழ்வார் காண்பிக்கிறார். அதனாலதான் இவ்வளவு பொருத்தங்கள் இருப்பதால்தான் வெற்போடு பொருந்தி பெருமாள் இருப்பதாக சொல்கிறோம்.
மெய்த்தகு வரைச்சாரல் என்று கலியன் அருளுகிறார். வெற்புடன் ஒன்றி ஐந்தையில் என்று தேசிகன் அருளி செய்கிறார். இப்பொழுது முதல் விஷயம் வெற்புடன் ஒன்றி ஐந்தை என்பது பெருமாள் மலையோடு பொருந்தி இருக்கிறார் என்பது. அந்த முதல் விஷயத்துக்குள்ளே உட்பிரிவாக நிறைய விஷயங்கள் வந்துவிட்டன. தேவநாதன் வெற்புடன் ஒன்றுவது எப்படி என்றால், வெற்பு போன்ற உருவம் கொண்டதாலே வெற்புடன் ஒன்றுகிறார் என்பது முதல் உள் விஷயம். தேவநாதன் வெற்புடன் ஒன்றி இருப்பது எப்படி என்றால், வெற்பு போன்ற நிறம் கொண்டதாலே வெற்புடன் ஒன்றி இருக்கிறார். தேவநாதன் வெற்புடன் ஒன்றுவது எப்படி என்றால், வெற்பு போன்ற செயல் கொண்டதாலே வெற்புடன் ஒன்றி இருக்கிறார். தேவநாதன் வெற்புடன் ஒன்றுவது எப்படி என்றால், வெற்பு போன்ற சூழல், வெற்பு போன்ற வணங்கத்தக்கமை உயர்வு கொண்டதாலே. இப்படி பல காரணங்களை ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் தெரிவிக்கிறார்கள் பெருமாள் ஏன் வெற்பு போல இருக்கிறார் என்று. வெற்பு போன்ற உருவம் கொண்டதால் என்பதை, அதாவது முதலாவது விஷயத்திலே இருக்கிற பல உள் விஷயங்களிலே முதலாவது கருத்து வெற்பு போன்ற உருவம் பெருமாளுக்கு என்று. இதை பல ஆழ்வார்கள் பல இடங்களிலே தெரிவிக்கிறார்கள். தொண்டரடிப்புடி ஆழ்வார், நம்மாழ்வார், தேசிகன் இவர்களெல்லாம் இதை தமிழிலே எப்படி தெரிவிக்கிறார்கள் என்று கேட்போம். திருமாலை என்கிற பிரபந்தத்திலே, பச்சை மாமலை போல் மேனி பவளவாய்க்கமல செங்கண் என்கிற வரியிலே, பெருமாள் அரங்கனுடைய மேனி திருமேனியானது பச்சை மாமலை போல் இருக்கிறது, பச்சையான மரங்களும் இலைகளும் அடர்ந்த பெரிய மலை போல இந்த திருமேனி இருக்கிறது. எதற்கு பச்சை என்று சேர்த்துக்கொண்டார் என்றால் நிறப்பொருத்தத்துக்காக, எதற்கு மலை என்பதை சொன்னார் என்றால் உருவ பொருத்தத்துக்காக. இப்படி தொண்டரடிப்புடியாழ்வார் அருள செய்வது போல நம்மாழ்வாரும் திருவாசிரியத்திலே, திகழ் பசும் ஜோதி மரதக குன்றம் என்று. குன்றம் என்றால் மலை. மரதக குன்றம் ஒன்று, மணியாலேயே செய்த மலை ஒன்று திகழ்ந்து ஜோதியுடன் பிரகாசித்துக் கொண்டிருந்தால், அதை கடவுள் என்கிற தேவனானவன் கையில் எடுத்துக்கொண்டு காட்டினால் எப்படி இருக்குமோ அதுபோலத்தான் இந்த பார்க்கடலிலே படுத்திருக்கிற பரமன் இருக்கிறான். அவனுடைய மேனி மலை போல இருக்கிறது என்று திருவாசிரியமும் தெரிவிக்கிறது. தேசிக பிரபந்தத்திலேயும், மலை குனிய நின்ற மலையென என்று ஒரு வர்ணனை இருக்கிறது. ஹஸ்திகிரி என்கிற காஞ்சிபுரத்து மலையிலே பெருமாள் மலை மீது ஆவிர்பவித்த பொழுது எப்படி இருந்தது என்றால், பெருமாளுடைய திருமேனியே ஒரு மலை போல இருந்தது. அது இன்னொரு மலை மேல இருக்கிறது, கீழே இருக்கிற மலையானது குனிய நிற்கிறது, குனிந்து கொண்டு அதன் மேலே பெருமாள் இன்னொரு மலையாக நிற்கிறார் என்று. நாம் அந்த மலைக்கு ஹஸ்திகிரி என்கிற மலை என்கிற பெயர் இருப்பது கூட இந்த இடத்திலே பொருந்தும். யானை மீது யானை பாகனோ வேறு யாரோ ஏற வேண்டும் என்றால் அந்த யானை முதலிலே குனியும். யானை குனியும் பொழுது அதன் மேலே ஏறிவிட்டு பிறகு அது குனியன் இவர்கள் நிற்பார்கள் யானை மீது. அதே போல இந்த மலையானது ஹஸ்திகிரியானபடியினாலே, யானை என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறபடியாலே, யானை பண்ணுவது போலவே இந்த பெருமாள் தன் மீது ஏற வேண்டும் என்பதற்காக குனிய பெருமாள் அதன் மீது ஏறி நின்றாராம். மலை குனிய நின்ற மலையன என்று வர்ணனை. ஆக
திருவஹீந்திரபுரத்திலே ஔஷதகிரிக்கு அருகிலே பெருமாள் ஒரு இன்னொரு மலை போல இருப்பது, திருப்பார்கடலிலே மரதக குன்றம் போலே கீராப்திநாதம் இருப்பது, ஹஸ்திகிரி க்ஷேத்திரத்திலே ஹஸ்திகிரி என்கிற மலை குனியும்படியாக அந்த மலையின் மேலே வரதராஜ பெருமாள் இருப்பது, அவர் தேவராஜர், இவர் தேவநாதர். இவை இந்த மூன்றிலும் பொதுவாக என்ன இருக்கிறது என்றால், இந்த மூன்றிலும் பெருமாளுடைய திருமேனி மலை போல இருக்கிறது. திருமாலையும் சொல்கிறது, திருவாசிரியமும் சொல்கிறது, மெய்விரத மான்மியமும் சொல்லுகிறது பெருமாளுடைய திருமேனி மலை போல் இருக்கிறது என்பதை. நிறப்பொருத்தம் எப்படி? கரும்பச்சை நிறம். மரங்கள் அடர்ந்து விட்டதாலே மலையிலே அந்த மலைக்கே கரும்பச்சை நிறம் வந்து விடுகிறது. பெருமாளுடைய திருமேனியும் கரும்பச்சை நிறத்திலே இருக்கிறது. இப்படி நிறப்பொருத்தம், உருவப்பொருத்தம் இந்த இரண்டும் மலைக்கும் திருமாலுக்கும் அதிகமான பொருத்தமாக இருக்கிறதுனாலே ஆழ்வாராச்சாரியர்கள் மலை போல பெருமாள் இருப்பதாக சொல்கிறார்கள். வெற்புடன் ஒன்றி ஐந்தையில் பெருமாள் இருக்கிறார். வெற்புடன் ஒன்றி இருக்கிறார், பொருந்தி இருக்கிறார். அவர் மலை அருகில் இருப்பது பொருத்தமாக இருக்கிறது. இன்னும் வெற்புடன் எந்தெந்த விதங்களில் அவர் பொருந்தி இருக்கிறார் என்பதை இதே திருமங்கை ஆழ்வார் இதே இருந்தன் பதிகத்திலே அந்த மலைக்கு இடுகிற அடைமொழிகளிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மலையை பற்றி, திருவஹீந்திரபுரத்திலே இருக்கிற ஔஷதகிரியை பற்றி இந்த ஆழ்வார் என்னென்ன சொல்லி இருக்கிறார் என்றால், குலவு தன்வரை சாரல் என்றும், மணிவரை நீழல் என்றும், பரனிடம் வரை சாரல் என்றும் கூறியிருக்கிறார். இதிலே குலவுதல், தன்மை என்கிற குளிர்ச்சி, மணிவரை என்கிற ரத்தனம், நீழல் என்கிற சாயை நிழல், இதெல்லாம் மலைக்கு இருப்பதாக சொல்லி இருக்கிறார். மலைக்கு எத்தனையோ இருக்கும், அதிலே ஏன் இந்த நாளை சொன்னார் என்றால், நாம் கவனித்து பார்த்தோமானால் இந்த நாளும் பெருமாளுக்கும் உண்டு. அதை யோசித்தால் வெற்புடன் ஒன்றி இருக்கிறார் ஐந்தையில் பெருமாள் என்பது தெரியும். வெற்புடன் ஒன்றி என்றால் அது வெற்பா இது வெற்பா? அங்கே பக்கத்திலே இருக்கிற ஔஷதகிரி இருக்கிறதே அது மலையா? அல்லது கோவிலிலே தேவநாதனாக இருக்கிறாரே அவருடைய திருமேனி இது மலையா என்று வித்தியாசம் தெரியாதபடி மலை போலவே இருக்கிற திருமேனி என்ற அர்த்தம் வெற்புடன் ஒன்றி ஐந்தையில் என்பதற்கு. இன்னும் ஒன்று, மெய் தகுவரை சாரல் என்கிற இடத்திலே மெய் என்று ஒரு பதம் இருக்கிறது. அதற்கு முன்னே அடியவர்க்கு மெய்யனாகிய தெய்வநாயகன் என்கிற இடத்திலேயும் மெய் என்று ஒரு பதம் இருக்கிறது. மெய் என்கிற பதம் இரண்டு இடத்திலே வந்திருக்கிறது. அதிலே இரட்டை பொருள் வேடிக்கையை பண்ணியிருக்கிறார் கலியன். மெய்யன் தெய்வநாயகன் மெய் தகுவரச்சாரல். மெய்யன் என்பதில் மெய் என்பதற்கு உண்மை என்று அர்த்தம். அடியவர்க்கு உண்மையானவன் தாச சத்யன். மெய் தகு என்பதற்கு இரண்டு அர்த்தம் சொல்லலாம். ஆனாலும் எது மிக பொருத்தமான அர்த்தம் என்று கேட்டால், மேனிக்கு தகுந்த என்பது. உண்மையாகவே தகுந்த என்று இரண்டு அர்த்தத்தையும் ஏற்கலாம். திருமேனிக்கு ஒப்புமை கொண்ட என்ற அர்த்தத்தை ஏற்பது இப்பொழுது தகும். திருமேனிக்கு அந்த மலை தகுந்திருக்கிறது என்றால் என்ன என்றால், அழகு அதிகப்பட வேண்டும் என்றால் அதற்கு பின்னணி அழகு சேர வேண்டும். எந்த சூழலிலே எது அழகை அதிகமாக்கி கொடுக்கும் என்று அந்த சூழலை ஏற்படுத்த வேண்டும். இங்கே ஔஷதகிரி என்கிற சூழலிலே தேவநாதன் என்கிற பெருமாளுடைய திருமேனி வரும் பொழுது பின்னணி அழகு அழகாக இருப்பதாலே அது பெருமாளுடைய அழகையும் கூட்டி காண்பிக்கிறது. இந்த மலையினுடைய அழகு, பெருமாளுடைய திருமேனி இந்த மலையினுடைய பின்னணியிலே அதிகமாக திகழ்கிறது, சோபை அதிகமாகிறது. அதனாலே
இந்த வரைச்சாரலை மெய் தகு வரைச்சாரல் என்று வர்ணிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். அதனால்தான் பெருமாளும் வெற்புடன் ஒன்றி ஐந்தையில் சேவை சாதிக்கிறார். இந்த மெய் தகு என்பதற்கு உண்மையாகவே தகுந்ததுதான் என்று கூட அர்த்தம் சொல்லலாம். அதற்கும் சில காரணங்கள் உண்டு. அந்த காரணங்களையும் கூறுகிறார் வேறு பாசுரங்களிலே திருவங்கை ஆழ்வார். என்னென்ன காரணங்கள் சொல்லி இருக்கிறார், இவை உண்மையாகவே தகுதி இருக்கிறது இந்த மலைக்கு, இந்த பெருமாளுக்கு பின்னணி ஆவதற்கு என்பதற்கு என்னென்ன காரணங்கள் சொல்லுகிறார் என்றால், இந்த பெருமாளும் குலவுவார் மலையும் குலவும், இந்த பெருமாளும் தண்ணியர் மலையும் தன் வரை, இந்த பெருமாளும் மணி மார்பர் மலையும் மணி வரை, இந்த பெருமாளும் நிழல் தருவார் மலையும் நிழல் தரும் என்றெல்லாம் சொல்லி காண்பிக்கிறார் இந்த ஆழ்வார். நாலு விதங்களிலே மெய் தகுகிறது இந்த வரைச்சாரல். இதே நாலு வகைகளிலே வெற்புடன் ஒன்றி இருக்கிறார் தேவநாதன். ஐந்தையிலே கலியனுடைய உரை தேசிகனுடைய கருத்திலே குடிகொண்டது. தேசிகனுக்கு கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே என்று வாழ்த்திரு நம்ம வரி அமைந்திருக்கிறது அல்லவா. இந்த கலியன் இந்த வெற்புக்கு மணி வரை என்றும் தன் வரை என்றும் குலவு வரை என்றும் வரை நீழல் என்றும் நாலு சொல்கிறாரே, இந்த நாளும் பெருமாளுக்கும் அமைந்திருப்பதாலே வெற்புடன் ஒன்றி ஐந்தையில் பெருமாள் வீற்றிருக்கிறார் என்பதை காண்பிக்கிறார் தேசிகன். எந்த நாளே குலவுதல் தன்மை மணி நிழல் என்கிற நாள். பெருமாள் குலவுகிறார் என்றால் அவர் உலா வருகிறார், நட்புறுகிறார் என்றெல்லாம் அர்த்தம். குலவுதல் என்பதற்கு நண்பனாதல் அல்லது கொண்டாட்டமாக உலவுதல் என்று அர்த்தம் இருக்கிறது. மலை குலவுகிறது என்றால் அது பிரகாசிக்கிறது, அது கொண்டாட்டம் கொண்டதாக இருக்கிறது என்று அர்த்தம். இருவரும் குலவுகிறபடியினாலே குலவு தன் வரைச்சாரல் என்கிற தொடர் மூலமாக மெய் தகு வரைச்சாரல் என்பதை வர்ணிக்கிறார். அது எப்படி மெய் தகுகிறது என்பதை காண்பிப்பதற்காக குலவு என்கிற பதம். இந்த கடைக்குட்டி ஆழ்வாரானவர் கலியனானவர் குலவுதலை இப்படி வர்ணித்தார். அதற்கு பிறகு தன்மையை எப்படி வர்ணிக்கிறார் என்றால், மலை குளிர்ச்சி கொண்டதற்கு காரணம் வேறு, மலை தன்னுடைய உயரம் காரணமாக உயர போக போக குளிர் அதிகமானபடியாலே குளிர்ச்சி கொண்டது தன் வரையாயிற்று, அல்லது மலை தன்னிடம் நிறைய அடர்ந்த மரங்கள் கொண்டதனாலே அந்த மரங்களிலே காற்று வீசும் பொழுது குளிர்ச்சி ஏற்படுகிறபடியாலே தன் வரைச்சாரலாயிற்று. ஆனால் பெருமாளுக்கும் தன்மை இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? மலை தன்மை கொண்டது என்றால் வெப்பம் குறைந்தது என்று அர்த்தம். பெருமாள் தன்மை கொண்டவர் என்றால் அருள்மிக்கவர் என்று கருத்து. அவர் தன்னுடைய தயையாலே குளிர்ந்தவர். தயா சிசிதாசயாக, தயை குளிர்ச்சியை ஏற்படுத்தும். மலைக்கும் பெருமாளுக்கும் தன்மை என்பதும் ஒரு பொது பண்பாயிற்று. அடுத்தது மணி என்கிற பொது பண்பு. பெருமாள் மணி கொண்டவர் என்றால் அவர் கௌஸ்துபம் என்கிற மகாரத்னத்தை தனக்கு ஆபரணமாக பூஷணமாக சாத்திக் கொண்டவர் என்றார். மலையை மணி வரை என்றால் அந்த மலையிலே ரத்னங்கள் கிடைக்கும். அதாவது மலையிலே எத்தனையோ கற்கள் இருக்குமே, அதிலே சில கற்கள் ரத்னங்களாக இருக்கும். இது மூன்றாவது சாமியம். அப்புறம் நிழல் என்று ஒன்று. பெருமாள் நிழல் கொடுப்பார் என்றால் பாதுகாப்பு தருவார் என்று அர்த்தம்.
சம்ஸ்கிருதத்திலே சாயா என்கிற பதத்துக்கு ரக்ஷணம் என்று ஒரு அர்த்தம், நிழல் என்று இன்னொரு அர்த்தம். மலை நிழல் கொடுக்கும் என்றால் வெயில் விழாத இடத்தை கொடுக்கும். மலையிலே சில இடங்களிலே வெயிலே படாது, அது நிழல் கொடுக்கும். அல்லது மலையினுடைய நிழல் கீழே அடிவாரத்திலே வரும் பொழுது அங்கே வெயில் இருக்காது. மலையும் நிழல் கொடுக்கும், பெருமாளும் நிழல் கொடுப்பார், ரக்ஷணத்தை கொடுப்பார். இவ்வாறாக கருத்துகள் பெருமாளுக்கும் மலைக்குமாக சொல்லும் பொழுது சிறிது வித்தியாசத்துடன் நாம் சொன்னாலும் கூட கிட்டத்தட்ட பெருமாளும் அங்கிருக்கும் மலையும் ஒரே பண்புகளை கொண்டவர்களாக இருப்பதாலே இந்த மலையானது அடியவர்க்கு மெய்யனுக்கு நெய் தகு மலை என்கிறார் இந்த ஆழ்வார். இதையேதான் அந்த வெற்புடன் ஒன்றி ஐந்தையில் இருக்கிறார் பெருமாள் என்கிறது மும்மணி கோவை. அடுத்ததாக வெற்புடன் ஒன்றி ஐந்தையில் என்பதற்கு இதே தாத்பரியத்தை கூறுவதற்கு என்ன தாத்பரியம்? அங்கே இருக்கிற மலை அதற்கு பொருத்தமாக இருக்கிறார் பெருமாள் என்பது. அந்த தாத்பரியத்தை கூறுவதற்கு தேசிகனுடைய தேவநாயக பஞ்சாசத் என்கிற ஸ்தோத்திரத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை இப்பொழுது அனுபவிக்கப் போகிறோம். இந்த மலையோடு தேவநாதன் ஒன்றி இருக்கிறார். அது எப்படி என்றால் ஒரு ஸ்லோகத்துக்கு மேலாக கூட பார்க்கலாம். ஒரு ஸ்லோகத்திலே ப்ரஹ்மாச்சலே ச பஹுமான பதே முனீனாம் வ்யக்திம் தவ த்ரிதசநாத வதந்தி நித்யான் என்று. அந்த மலைக்கு பிரம்மாச்சலம் என்று பெயர். அந்த மலையானது நிறைய ரிஷிகளுக்கு மதிப்புமிக்க ஸ்தானமாக இருக்கிறது. அந்த மலையிலே பெருமாள் வெளிப்பட்டிருக்கிறார், அவருக்கு வியக்தி புலப்பாடு ஏற்பட்டிருக்கிறது என்று இந்த பாதி ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இப்பொழுது மலையோடு தேவநாதன் ஒன்றி இருக்கிறார் என்பதற்கு இதிலே வேறு சில காரணங்கள் சொல்வதாக தெரிகிறது. பிரம்மாச்சலே ச, அந்த மலை இருக்கிறதே அது பிரம்மாச்சலம். அந்த மலைக்கு பெயர் பிரம்மாவினுடைய மலை என்று. ஏன் அந்த பெயர் வந்தது என்றால் சதுர்முக பிரம்மாவானவர் அந்த மலையிலே சிறகாலம் தங்கியிருந்து தபஸ் பண்ணி பகவத் சாட்சாத்காரம் பெற்று பகவானை தேவநாத பெருமாளை அங்கேயே நித்தியவாசம் பண்ணும்படி அர்ச்சாரூபியாக இருக்கும்படி பிரார்த்தித்ததனாலே பெருமாள் அந்த கோவிலிலே குடிகொண்டிருக்கிறார் என்று அங்கிருக்கிற ஸ்தல புராணம். அதனாலே அந்த மலைக்கு அந்த மலையில் தபஸ் பண்ணின பிரம்மாவை ஞாபகப்படுத்தும்படியாக பிரம்மாச்சலம் என்று பெயர் ஏற்பட்டது. இப்பொழுது நாம் என்ன கவனிக்க வேண்டும்? பெருமாளுக்கும் பிரம்மாச்சலம் என்று பெயர் உண்டு. அது எப்படி தெரியும் என்றால் பெருமாளுக்கு ஆயிரம் பெயர்கள் இருக்கின்றனவே, விஸ்வம் விஷ்ணு வசத்காரகா என்று ஆரம்பித்து அதிலே பிரம்மா என்கிற பெயரும் அச்சலம் என்கிற பெயரும் ஆயிரம் பெயர்களிலே வருகின்றன. பிரம்மண்யோ பிரம்ம கிருத் பிரம்மா பிரம்ம பிரம்ம விவர்தனா என்கிற வரியிலே பிரம்ம என்பது பெருமாளுக்கு பெயராக வருகிறது. வேறொரு இடத்திலே கிருதாசீரச்சலஷ்டலா என்கிற இடத்திலே அச்சல என்பதும் பெருமாளுக்கு பெயராக வருகிறது. ஆக பிரம்ம என்றும் அச்சலம் என்றும் பெயர் கொண்டவர் பெருமாள், அவர் பிரம்மாச்சலம். இந்த மலையும் பிரம்மாச்சலம் வேறு காரணத்தினாலே, பிரம்மா அங்கே வந்த மலையாக அது இருப்பதனாலே, அச்சலம் என்றாலே மலை. இப்படி இரண்டு பேரும் பிரம்மாச்சலமானபடியினாலே வெற்புடன் ஒன்றி ஐந்தையில் பெருமாள் எழுந்துருளி இருக்கிறார். அந்த மலையோடு பொருத்தமாகத்தான் இருக்கிறார். பெயர் பொருத்தம் கூட வந்துவிட்டதே, அதுவும் பிரம்மாச்சலம் இவரும் பிரம்மாச்சலம் என்று. இன்னொரு பொருத்தமும் இருக்கிறது.
பகுமான பதே முனீனாம் என்கிறது தேவநாயக பஞ்சாசதி. பதம் என்பதற்கு ஒரு அர்த்தம் ஸ்தானம், இடம் என்று. இந்த பதம் இருக்கிறதே ஔஷதகிரி என்கிற ஸ்தானம், அது முனிவர்களுக்கு பகுமான பதமாக இருக்கிறது, அவர்களுடைய மதிப்புக்குரிய ஸ்தானமாக இருக்கிறது. ஏனென்றால் முனிவர்கள் எத்தனையோ இடங்கள் உலகத்தில் இருக்கின்றன, அவற்றையெல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு இந்த மலையிலே வந்து தபஸ் பண்ணினார்கள் என்றால் இந்த மலையை அவர்கள் மதித்தார்கள், இந்த மலைக்கு ஒரு மகிமை இருக்கிறது என்று நம்பினார்கள், இந்த மலையிலே தபஸ் பண்ணால் தபஸ் சித்தி ஏற்படும் என்று யோசித்தார்கள். அதனாலே அந்த முனிவர்களுடைய பகுமானத்துக்கு பதமாக இந்த மலை ஆயிற்று. பகுமான பதே முனிஹினாம், இந்த பெருமாளும் அப்படித்தான். முனிவர்களுடைய, மார்க்கண்டேயர் முதலிய மகர்ஷிகளுடைய பகுமானத்துக்கு பதமாக ஆனார் தேவநாத பெருமாள் என்பது அந்த ஸ்தல புராணத்திலே தெரிகிறது. இப்படி பிரம்மாச்சலமாகவும் முனீனாம் பகுமான பதமாகவும் இருக்கிறபடியினாலே வியக்திம் தவ, இந்த பெருமாளுடைய புலப்பாடு இருக்கிறதே இந்த இங்கே அபிவியக்தமாகிறார் என்பது, அதை எல்லாரும் விதந்தி வதந்தி சொல்கிறார்கள், அறிகிறார்கள். இப்படி மலையோடு ஒன்றி போயிருக்கிறார் பெருமாள் என்பது. இது தவிர இன்னும் ஒரு ஸ்லோகம் இதே தேவநாயக பஞ்சாசத்திலே, தீர்த்தைர் விரதம் விருஜின துர்கதி நாசனார்கை சேஷக்ஷமா விஹதராஜ விரிஞ்ச ஜுஷ்டைஹி நாதத்வயா நத ஜனஸ்ய பவௌஷதேன பிரக்யாதமௌஷதகிரிம் பிரணமந்தி தேவாஹ. இந்த ஔஷதகிரி இருக்கிறதே அதை தேவதைகள் எல்லாம் சேவிக்கிறார்கள். ஏன் சேவிக்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரு பிரக்யாதி ஏற்பட்டிருக்கிறது பல காரணங்களாலே, அதனாலே சேவிக்கிறார்கள். பெருமாள் தானே தேவநாத பெருமாள், தெய்வநாயகன். தேவதைகளுக்கெல்லாம் இவர் நாதனாக இருக்கிறபடியினாலே பெருமாளைத்தானே அவர்கள் சேவிக்க வேண்டும். ஆம், பெருமாளைத்தான் சேவிக்கிறார்கள் என்று முதல் ஸ்லோகத்திலேயே சொல்லியாயிற்று. பிரணத சுர கிரீட பிராந்த மந்தார மாலாவிகலித என்ற இடத்திலே இவர் தேவநாயக பெருமாள், தேவதைகள் எல்லாம் அவர்களிடம் பிரணதர்களாக வணங்கினவர்களாக இருக்கிறார்கள். அந்த சுரர்கள் இருக்கிறார்களே தேவதைகள், அவர்களுடைய கிரீட பிராந்தத்திலே இருக்கிற மந்தார மாலையானது இவருடைய திருவடியிலே மகரந்தத்தை பெருக்குகிறது என்றெல்லாம் ஆரம்பத்திலேயே சொல்லியாயிற்று. பெருமாளை தேவதைகள் பிரணமந்தி என்று. ஆனால் இந்த ஸ்லோகத்திலே என்ன சொல்கிறார்கள், ஔஷதகிரிம் பிரணமந்தி தேவாஹ. அதே தேவதைகள், பெருமாளை சேவிக்க வந்த தேவதைகள் இந்த ஔஷதகிரியையும் சேவிக்கிறார்களாம். இந்த விதத்திலே அந்த பெருமாள் வெறுப்புடன் ஒன்றி போய்விட்டார். பெருமாளை சேவிப்பவர்கள் ஔஷதகிரியை சேவிக்கிறார்கள், ஔஷதகிரியை சேவிக்கிறவர்கள் பெருமாளை சேவிக்கிறார்கள். வெற்புடன் ஒன்றி அயிந்த ஏன் அப்படி ஔஷதகிரியை அவர்கள் சேவிக்கிறார்கள் என்று கேட்டால், அந்த ஔஷதகிரியானது பெருமாளுடன் ஒன்றி இருக்கிறது என்கிற காரணத்தினாலே. எந்தெந்த விதங்களிலே அந்த மலையானது பெருமாளோடு ஒன்றி இருக்கிறது என்று பார்த்தால், இதிலே சில காரணங்களை சொல்கிறார். முதல் காரணம் தீர்த்தைஹிர்வ்ரதம் என்பது. பெருமாளை சுற்றி நிறைய தீர்த்தர்கள், பாவனர்கள், ஆச்சாரியர்கள், சூரிகள், உத்தமர்கள் இருப்பார்கள். அவர்களாலே சூழப்பட்டவர் இந்த பெருமாள்.
அந்தமில் பேரின்பத்து அடியவர்கள் சூழ இருப்பார். அந்த அடியவர்கள் தான் தீர்த்தர்கள், பரிசுத்தப்படுத்துகிற பண்டிதர்கள். இந்த மலையும் தீர்த்தைர்வ்ருதம், வேற அர்த்தம் தீர்த்தம் என்பதற்கு சொல்ல வேண்டும், புண்ணிய தீர்த்தங்கள் நிறைய இருக்கின்றன, மலையை சுற்றிலும் இருக்கின்றன. என்னென்ன தீர்த்தங்கள் இருக்கின்றன அந்த திருவகீந்திரபுர க்ஷேத்திரத்திலே என்று கேட்டால், சேஷ தீர்த்தம் இருக்கிறது கோவில் பிராகாரத்திலேயே, கருட தீர்த்தம் இருக்கிறது நதியாக, க்ஷமா தீர்த்தம் இருக்கிறது, பிரம்ம தீர்த்தம் இருக்கிறது. இதே மாதிரி நிறைய புண்ணிய தீர்த்தங்களாலே விரதம் சூழப்பட்டிருக்கிறது அந்த மலை. இவரும் பெருமாளும் சேஷக்ஷமா விகதராஜ விரிஞ்ச ஜுஷ்டைர் விரதம், இந்த பெருமாளையும் நித்திய சூரிகள் எல்லாம் வந்து சேவிக்கிறார்கள் அல்லவா, அவரை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆதிசேஷன், கருடன், நித்திய சூரிகள் தவிர பிரம்மா முதலிய அதிகாரி புருஷர்கள் எல்லாரும் இவரை சுற்றி இருக்கிறார்கள். இந்த விதத்திலே இரண்டாவது ஒப்புமையும் ஆயிற்று இந்த அவுஷதகிரிக்கும் பெருமாளுக்கும். இன்னும் ஒன்று, விருஜின துர்கதி நாசனார்ஹஹி. விருஜினம் என்றால் பாபம், துர்கதி என்றால் துக்கம். இவற்றையெல்லாம் போக்கக்கூடியவை இவை. இந்த மும்மணி கோவை பாசுரத்திலேயும் வெற்புடன் ஒன்றி ஐந்தையில் வெவ்வினை தீர் மருந்து என்று சொன்னதனாலே வெவ்வினை தீர்த்தல் என்பது இந்த வரியிலேயும் இருக்கிறது. வெவ்வினை என்றால் குரூரமான பாபம், இங்கே விருஜினம் என்கிறார். விருஜின துர்கதி நாசனார்ஹஹி. இப்படி பெருமாள் வெற்புடன் ஒன்றி போய் வெற்புடன் பொருந்தி போயிருப்பதற்கான காரணங்களை பார்த்தார். அப்புறம் இன்னொரு காரணம் சொல்கிறார், நாசத்வயா நதஜனஸ்ய பவௌஷதேன என்று. மலை என்றால் பல மலைகளிலே ஔஷதம் மூலிகைகள் கிடைக்கும், மூலிகை மருந்து கிடைக்கும். இந்த ஐந்தையில் இருக்கிற மலை இருக்கிறதே அதிலே கூட ஔஷதம் கிடைக்கிறது. எந்த ஔஷதம் கிடைக்கிறது என்றால் அங்கே பெருமாளே மருந்தாக இருக்கிறார். நத ஜனஸ்ய பவௌஷதேன த்வயா நாத பிரக்யாதம். பிறவிக்கு மருந்தாக தன்னை சேவிக்கிற பக்த ஜனங்களுடைய பிறவி பிணியை எல்லாம் தீர்க்கும் மருந்தாக தேவநாதன் அங்கே இருக்கிறபடியினாலே இந்த வெற்பு இருக்கிறதே ஔஷதகிரி என்ற தன்னுடைய பெயருக்கு தகுந்தாற் போலே ஔஷதத்தையும் கொண்டிருக்கிறது. பெருமாள் என்கிற ஔஷதத்தை உடைய மலையானபடியினாலே ஔஷதகிரி என்று ஆயிற்று. இப்படி பெருமாள் போலவே பிரக்ஷாதமாக இருக்கிறபடியினாலே அங்கு வந்திருக்கிற தேவதைகள் எல்லாம் அந்த மலையை கூட பிரணாமம் பண்ணுகிறார்கள். பிரக்ஷாதமௌஷதகிரிம் பிரணமந்தி தேவாஹ என்று இந்த ஸ்லோகத்திலே வெற்புடன் எந்தெந்த விதங்களிலே ஐந்தையிலே ஒன்றி இருக்கிறார் தேவநாதன் என்பதை பலவாறாக காண்பித்திருக்கிறார் தேசிகன். முதலாவதாக தீர்த்தர் சூழ்தல், இரண்டாவதாக பாவம் தீர்த்தல், மூன்றாவதாக மருந்து தருதல், நாலாவதாக மலையாகவே ஆதல். இந்த மாதிரி எத்தனையோ பொருத்தங்கள் இந்த ஸ்லோகத்திலே காண்பிக்கப்பட்ட பொருத்தங்கள். வெற்புடன் ஒன்றி ஐந்தையில் வெவ்வினை தீர் மருந்தொன்று என்று பெருமாளுக்கு ஏற்ற மலையாக இந்த மலை இருக்கிறது. தீர்த்த என்பதற்கு ரெண்டு அர்த்தம் பார்த்தோம், பதம் என்பதற்கும் ரெண்டு அர்த்தம். ரெண்டு பேரும் ஔஷதமாக, ரெண்டு பேர் என்று சொன்னது மலை பெருமாள்,
மலை ஔஷதமாவது ஔஷதகிரி என்ற பெயரினாலே பெருமாள் ஔஷதமானது இதிலே சொன்னபடி பவஊஷதம் என்று பிறவி பிணிக்கு மருந்தானபடியினாலே. இப்பொழுது இன்றைய முதல் விஷயம் முடிந்தது. அதாவது வெற்புடன் ஒன்றி ஐந்தையில் பெருமாள் இருக்கிறார் என்பதற்கான காரணங்கள். அடுத்தது இன்றைய இரண்டாவது விஷயத்துக்கு போகிறோம். மருந்து என்கிற விஷயம். பெருமாள் மருந்தாகிறார். பெருமாளை ஏன் மருந்தென்று சொல்கிறோம்? இதற்கு நாலந்து காரணங்கள் சொல்கிறார்கள். ஒன்று, பெயர் பொருத்தம். பெருமாளுக்கு மருந்து என்று பெயர் இருக்கிறது. ஔஷதம் என்றே அவருக்கு ஆயிரம் பெயர்களிலே ஒன்று. ஔஷதம் ஜகத சேது சத்ய தர்ம பராக்கிரம சஹஸ்ரநாமம் பெருமாளுக்கு ஔஷதம் என்கிற பெயரை தருகிறது. சஹஸ்ரநாம நிருத்தியும் அதை அழகாக வர்ணிக்கிறது. இரண்டாவது பொருத்தம் வினை தீர்த்தல் என்பது. இந்த ஔஷதமும் வினை தீர்க்கும், பெருமாளும் வினை தீர்ப்பார். இந்த பொருத்தத்தை ஏன் முதல் முக்கியமாக இங்கே சொல்ல வேண்டும் என்றால், வெவ்வினை தீர்மருந்து என்று இந்த மும்மணிக்கோவை வரியே அதை தெரிவிக்கிறது. உக்ரமான பாபங்களை எல்லாம் தீர்க்கிற மருந்து என்று. பெருமாள் பாபங்களை தீர்க்கிறார், மருந்து வியாதிகளை தீர்க்கிறது. இந்த வித்தியாசம் இருக்கும் பொழுது இரண்டையும் சமமாக சொல்லி பெருமாளை மருந்தென்னலாமோ என்று கேட்டால், பாபங்கள் என்பவை வியாதிகள் என்பவற்றுக்கு மூலமானவைகள். பாவங்கள் தான் வியாதிகளாக பரிணமிக்கின்றன. பாவத்தை தீர்த்தால் வியாதியும் தீரும். இதை ரிஷி வசனமே வர்ணிக்கிறது. பூர்வ ஜன்ம கிருதம் பாபம் வியாதி ரூபேண பாததே தச்சாந்திர் ஔஷதைர் தானைஹி ஜபஹோமார்ச்சனாதிபிஹி என்று. இந்த ஸ்லோகத்தை கர்ம விபாக பிராயஸ்தித்த சுதா நிதி என்கிற கிரந்தத்திலே மேற்கோள் காட்டி வர்ணித்திருக்கிறார்கள். பூர்வ ஜென்மத்திலே பண்ணின பாவமானது இந்த ஜென்மத்திலே நம்மை வியாதி என்கிற ரூபத்தாலே பாதிக்கிறது, ஹிம்சிக்கிறது. அது எப்பொழுது அடங்கும்? அந்த வியாதியை எப்படி தீர்க்கலாம் என்றால், தத் சாந்தி, பல வகைகள் இருக்கின்றன இதை தீர்ப்பதற்கு. ஔஷதைஹி, மருந்துகளை கொடுத்து தீர்க்கலாம். தானைஹி, தானங்கள் பண்ணி அந்த பாவங்களுக்கு எதிரான புண்ணியங்களை பண்ணி இந்த வியாதிகளை தீர்த்து கொள்ளலாம். அது தவிர ஜப ஹோம அர்ச்சனா ஆதிபிகி, மந்திரங்களை ஜபிக்கலாம், அல்லது நெருப்பிலே ஹோமங்களை பண்ணலாம், அல்லது பெருமாளை அர்ச்சிக்கலாம். இந்த மாதிரியான வழிகளாலே நாம் வெவ்வினைகளை தீர்த்து கொண்டாமானால் அந்த வினைகளே இப்பொழுது நமக்கு பிடிகளாக வந்திருக்கிறபடியினாலே இந்த வியாதிகளையும் தீர்த்து கொள்ளலாம் என்கிறது இந்த ரிஷி வசனம். அதை மனதில் கொண்டு வெவ்வினை தீர் மருந்து என்கிறார். வினை தீர் மருந்து என்பது கிடையாது, பிணி தீர் மருந்து தானே உண்டு என்றார். இந்த வினை தானே பிணியாக வந்திருக்கிறது, வினை தீர்த்தால் பிணி தீரும் என்கிறார் கருத்து. இப்படி பெருமாளை மருந்து என்று சொல்வதற்கு என்னென்ன பொருத்தங்கள் இருக்கின்றன என்று பார்த்தால், பெருமாளுக்கும் ஔஷதம் என்று பெயர் இருப்பது ஒரு பொருத்தம். பெருமாளும் மருந்து பிணி தீர்ப்பது போல இவர் தீர்ப்பார், எல்லா ரோகங்களும் தீர்க்கிற வழி வகைகள் பெருமாளிடம் கிடைக்கின்றன என்று இரண்டு பொருத்தங்களை பார்த்தோம். மூன்றாவது பொருத்தம்
தேடத்தக்கமை என்று ஒரு பொருத்தம். மருந்தை தேடுவது கஷ்டம், அதை தேடிக்கொண்டு போக வேண்டும் என்பது வால்மீகி ராமாயண கதையிலிருந்து அதில் ஆரம்பித்து இன்று வரைக்கும் மூலிகைகளிலிருந்து மருந்தை தயாரிப்பதற்கு அந்த மூலிகைகளை மலைகளிலே தேடுவது வழக்கம் என்பது இருக்கிறது. யுத்த காண்டத்திலே ராம ராவண யுத்தம் நடக்கிறது. அதிலே எத்தனையோ வானரங்கள் மடிந்து போகின்றன. அப்பொழுது அந்த வானரங்களிலே மருத்துவனாக வைத்தியனாக இருந்த சுஹேனன் என்கிற குரங்கானவன் அவர்களுக்கு வைத்தியம் பண்ணுவதற்காக மருந்து வேண்டும் என்று வேண்டினான். மருந்தை எங்கிருந்து கொண்டு வர முடியும்? மருந்துகளுக்காக இருக்கிற சிறந்த மலைகளிலிருந்து மருந்தை கொண்டு வர வேண்டும், மூலிகைகளை கொண்டு வர வேண்டும். மலைகளிலே மருந்து மூலிகை கிடைக்கும் என்பது பழமொழியாகவே இருக்கிறது. வெற்புடன் ஒன்றி மருந்தொன்று, மலையிலேதான் பொருந்தி இருக்கும் மருந்து என்பது. அப்பொழுது அந்த சுஷேணன் ஔஷதகிரி என்பது இமயமலை தொடரிலே இருக்கிறது, வெகு தூரத்திலே இருக்கிறது, அங்கு சென்று அந்த மருந்தை தேடி யார் கொண்டு வர முடியும் என்று யோசித்து ஹனுமானை ஔஷத பர்வதத்துக்கு அனுப்புகிறார். எந்த மருந்து வேண்டும்? மிருத சஞ்சீவனி, சந்தான கரணி முதலிய மருந்துகள் தேவைப்படுகின்றன. சந்தான கரணி என்பது எலும்பு முறிவு முதலியவை ஏற்பட்டிருந்தால் அந்த மருந்தை தடவினால் அந்த எலும்பு சரியாக ஒட்டிக்கொள்ளும். மிருத சஞ்சீவனி என்பது இறந்து சிறிது நேரத்துக்குள்ளாகவே அந்த பசு மூலிகையினுடைய சாரை மூக்கிலே நுகரப் பண்ணினால் மறுபடியும் விரைவில் உயிர் பிழைத்து எழுந்து விடலாம். இப்படி மிருத சஞ்சீவனி, விஷல்ய கரணி, சந்தான கரணி, விஷல்ய கரணி என்றால் உடம்பிலே முள்ளு போலே குத்தி கொண்டிருக்கிற அம்பு நுனியானது அந்த விஷல்ய கரணி என்கிற மருந்தை தடவினால் வெளியில் சிறிது சிறிதாக வந்துவிடும். இந்த மருந்துகள் எல்லாம் தேவைப்பட்டன. அந்த மருந்துகள் எங்கே இருக்கின்றன? வெற்புடன் ஒன்றி இருக்கின்றன. அந்த வெற்புக்கு சென்று அந்த மருந்தை கொண்டு வருவதற்காக சில அடையாளங்கள், போக வேண்டிய வழிகள், அந்த வெற்புக்கான அடையாளங்கள், அந்த மருந்துக்கான சின்னங்கள் எல்லாவற்றையும் சொல்லி அனுப்புகிறார் சுஹேனர் ஹனுமாரிடம். மருந்து என்பது சுலபமாக கிடைக்காது, அருமையானது. அருமருந்து என்றார் பெரியாழ்வார். ஆனிரை காக்க நீ போதி அருமருந்தாவதறியாய். அங்கே அருமருந்து என்று பெருமாளை தான் சொல்கிறார். கிருஷ்ணா, நீ எங்களுக்கெல்லாம் அருமருந்து ஆயிற்றே, அருமையான மருந்து போலே நீ கிடைத்திருக்கிறாயே. எங்களுக்கு நீ அருமருந்தாவதை நீ அறியாய், நீ தெரிந்து கொள்ளவில்லையே நாங்கள் உன்னை எப்படி வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை. நீ வந்து ஆனிரை மேய்க்க போகலாமா? இருந்தாலும் ஆனிரை மேய்க்க நீ போகிறாயே, நீ வா பூச்சூட்டுவதற்கு என்று யசோதை கிருஷ்ணனை கூப்பிடும் பொழுது பெருமாளை அருமருந்து என்கிறார். மருந்து என்பது அருமையானது என்பது பெருமாளுக்கும் மருந்துக்கும் இருக்கிற இன்னொரு ஒப்புமை. பெருமாளும் அருமையானவர், மருந்தும் அருமையானது. மருந்து அருமையானது என்பதை பற்றி தேசிகன் சங்கல்ப சூரியோதயம் என்கிற நாடகத்திலே சொல்கிறார். மிருத சஞ்சீவனி எத்ர மிருக்யமானதசாங்கதா சர்வத கரவீராதீன் சூதே சாகர மேகலா.
இந்த சாகர மேகலா இருக்கிறாளே பூதேவி, இவள் எத்தனையோ பயனற்ற கள்ளி செடிகள் போல இருக்கின்றனவை. ஏராளமாக படைக்கிறாள், ஆனால் மிருத சஞ்சீவனி முதலிய செடிகள் இருக்கின்றனவே அவற்றை மிகவும் குறைவாகவே படைக்கிறாள். மிருத சஞ்சீவனி வேண்டும் என்றால் மிருகமான தசாதான் தேடிக்கொண்டு போக வேண்டும், எல்லா இடங்களிலும் கிடைத்து விடுவதில்லை. ஆனால் கள்ளிச்செடி சப்பாத்தி செடி வேண்டுமென்றால் நிறைய கிடைக்கிறது, ஒவ்வொரு கிராமத்திலேயும் கிடைக்கிறது. அந்த மாதிரி தேட வேண்டிய தசை அரிய மருந்துகளுக்கு இருக்கின்றன. இந்த பரம்பொருளுக்கும் அதே தேட வேண்டிய நிலை இருக்கிறது. பரம்பொருளை நாமெல்லாம் தேட வேண்டும். உபனிஷத்தே சொல்லுகிறது, சோன்வேஷ்டவ்யஹ, பரம்பொருளை தேடுங்கள், அவன் தேடத்தக்கவன் என்று. மும்மணி கோவையும் சொல்லிட்டு போன பாசுரத்திலே, ஆரணங்கள் தேட அஜிந்தை நகர் வந்துதித்த காரணர் என்று. தேடுவது முக்கியம், மருந்துக்கும் தேடுவது முக்கியம், பெருமாளுக்கும் தேடுவது முக்கியம், இரண்டும் தேடப்படுபவர். அப்படித்தான் தேடிக்கொண்டு போனார் ஹனுமார். ஆனால் ஹனுமாருக்கு அந்த மலை எது என்று காண முடிந்ததே தவிர அந்த மலையிலே அந்த மருந்து செடி எது என்பதை காண முடியவில்லை, அவருக்கு தெரியவில்லை. இதுதான் அருமருந்து. அருகிலே போனால் கூட நமக்கு எது மருந்து என்று தெரியாது. அதனாலே இந்த ஹனுமார் என்ன பண்றார், அந்த ஔஷத பர்வதத்தையே பிடுங்கி கொண்டு தன்னுடைய தோளிலே மலையையே தாங்கி கொண்டு கடலை தாண்டி வந்து இங்கே அந்த மலையை கொண்டு வைத்தார் லங்காபுரியிலே. அதற்கு பிறகு அங்கிருந்த வைத்திய வானரரான சுஷேணரானவர் அவருக்கு எந்த மூலிகையானது மிருத சஞ்சீவனி, எது விஷல்யகரணி, எது சந்தானகரணி என்பதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறபடியினாலே, அவர் வைத்திய சாஸ்திரத்திலே வல்லவரானபடியினாலே அந்த மருந்தை மலையிலிருந்து தேடி பிடித்து அதை மூக்கிலே பிழிந்து அதை உடலிலே தடவி இவர்களை உயிர் பூட்டினார். சல்யம் இல்லாமல் உள்களை வெளியெடுத்தார், எலும்பு முறிவுகள் இல்லாமல் ஒட்ட வைத்தார் என்றெல்லாம் இராமாயணத்தில் கதை வருகிறது அல்லவா. அந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இப்பொழுது, மருந்துகள் அன்வேஷ்டவ்யங்கள், பரம்பொருளும் அன்வேஷ்டவ்யம். அன்வேஷ்டவ்யம் என்றால் மிகவும் ஜாக்கிரதையாக தேடி பார்க்க வேண்டும், பெரு முயற்சியுடன் தேடத்தக்கது. மருந்துகளும் அருமையானவை, பெருமாளும் அருமையானவர். வெற்புடன் ஒன்றி ஐந்தையில் மருந்துகளும் வெவ்வினை தீர்ப்பவை, பெருமாளும் வெவ்வினை தீர்ப்பவை. மருந்துகளும் வெற்புடன் ஒன்றியவை மலையிலேதான் கிடைத்தவை, பெருமாளும் இங்கே வெற்புடன் ஒன்றி இருக்கிறார் திருவேந்திபுரத்திலே. ஆஹா, இன்றைக்கு வெற்புடன் ஒன்றி ஐந்தையில் வெவ்வினை தீர் மருந்தொன்று என்பதை விவரிக்கும் பொழுது பெருமாளுக்கும் மருந்துக்கும் இருக்கிற பொருத்தங்கள், பெயர் பொருத்தம், பெருமாளுக்கும் ஔஷதம் என்று பெயர், மருந்துக்கும் ஔஷதம் என்று பெயர், தேடப்படல் பொருத்தம், ஔஷதத்தையும் தேடிக்கொண்டு போக வேண்டும், பெருமாளையும் தேட வேண்டும் என்று உபனிஷத்து விதிக்கிறது, பிணி தீர்த்தல் வினை தீர்த்தல் என்கிற பொருத்தம், வெவ்வினை தீர் மருந்து என்று இங்கே சொல்லப்பட்டது, அருமையாயிருக்கிற பொருத்தம், இந்த நாலு பொருத்தங்களை சொல்லி வெற்புடன் ஒன்றி அயிந்தையில் வெவ்வினை தீர் மருந்தொன்று என்கிற வரியிலே மருந்து ஒன்றாக பெருமாள் இருப்பதற்கான காரணங்களை புரிந்து கொண்டோம். அடுத்த வாரத்திலே பெருமாளை மருந்தொன்று என்று சொல்கிற நிறைய சூக்திகளை அனுபவித்து விட்டு அதற்கு பிறகு அற்புதமாக என்கிற பதத்தினுடைய அர்த்தங்களை அனுபவிக்கப் போகிறோம். சீரார் தூப்புல் திருவேங்கடமுடையார் வடிகள் சரணம்